हेलो एवरीवन, वेलकम टू मई चैनल। इनकी नम वीडियो 10 स्टैंडर्ड समचर एक्सरसाइज 5.3 क्वेश्चन नंबर 4 पाक पोरोम। फाइंड द स्लोप एंड वाई इंटरसेप्ट ऑफ √3x प्लस 1 माइनस √3 इंटू वाई ईक्वल टू 3। இங்க வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதி எழுதிக்கலாம். இல்லை கிவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, √3x ப்ளஸ் 1 மைனஸ் √3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 3. இப்போ ஒரு ஈக்குவேஷனில் நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா, எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ண போகிறோம். என்னென்னா, இது எக்ஸ் டேர்ம் ப்ளஸ் இது வந்து ஒய் டேர்ம். அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிடலாம். ஸோ 3 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 3 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம 2 ஃபைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்லோப் வந்து எம். அப்புறம் ஒய் இன்டர்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நம்ம சீன்னு எழுதிக்கலாம். இப்போது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லோப் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, மைனஸ் ஏ பை பிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அப்போ இந்த ஃபார்முலாவில் மைனஸ் ஏங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், அது வந்து √3, பை பிங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், அது வந்து 1 மைனஸ் √3. ஸோ எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் √3 பை 1 மைனஸ் √3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ டினோமினேட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ட் இருக்குது, இந்த √3ங்கிறது ஒரு சர்ட். அப்போ இதை வந்து நம்ம ரேஷனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது ரேஷனலைஸ்னால் ரேஷனல் நம்பராக நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இதோட காஞ்சுகேட்டால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ காஞ்சுகேட்னா என்னென்னா, இந்த மிடில் இருக்கு இல்லையா, அந்த சைன் மட்டும் நீங்கள் மாற்றுறீங்கன்னா போதும். இங்கே மைனஸ் இருக்குது, நம்ம ப்ளஸ் போட்டோம்னா இதுதான் இதோட காஞ்சுகேட். அப்போ இதோட காஞ்சுகேட் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 + √3ன்னு கிடைக்கும். அப்போ அந்த காஞ்சுகேட்டை கொண்டு போய் நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா மைனஸ் √3 இன்ட்டு இந்த டேர்ம் வந்து 2 டேர்ம்ஸ் வரதுனால இதை நான் ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதிடுறேன், பை டினாமினேச்சரில் வந்து உங்களுக்கு 1 - √3 1 + √3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ டினாமினேச்சரில் வந்து எப்பயுமே நமக்கு a - b a + bங்கிற ஃபார்மேட் கிடைக்கும். இது எப்போ கிடைக்கும்னா, நம்ம காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுற போது டினாமினேச்சரில் எப்பயுமே நமக்கு a - b a + bங்கிற ஃபார்மேட் கிடைக்கும். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, a² - b². அப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 1. ஸோ 1² - bயோட வேல்யூ வந்து √3. ஸோ √3² நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நியூமரேச்சரில் பாருங்கள், இந்த மைனஸ் √3 கொண்டு போய் நான் இன்சைட் த ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் √3 இன்ட்டு 1 வந்து மைனஸ் √3, அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ், √3 இன்ட்டு √3 வந்து 3ன்னு கிடச்சிடும், பை 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் √3-ஐ நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த √2² கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வெறும் 3 மட்டும் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நியூமரேச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டேர்ம்லேயுமே மைனஸ் சைன் வருது. ஸோ இந்த மைனஸ் சைன் நான் வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு √3 + 3 பை 1 - 3 வந்து -2 கிடைக்கும். நியூமரேச்சரில் ரெண்டுலேயுமே மைனஸ் சைன் வரதுனால நான் மைனஸ் சைன் வெளியில் எடுத்துடுறேன். அப்போ இந்த ரெண்டு டேர்முக்குமே சைன் மாறும். ஸோ அதனால தான் நமக்கு இங்கே வந்து √3 + 3 கிடச்சிருக்கு, பை 1 - 3ங்கிறது -2. இந்த மைனஸ் சைனும் இந்த மைனஸ் சைனும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்லோப் என்ன கிடச்சிருச்சுன்னா √3 + 3/2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒய் இன்டர்செப்ட் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்ம எட்டு எழுதிடலாம், டு ஃபைண்ட் ஒய் இன்டர்செப்ட் புட் x = 0. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் எக்ஸுக்கு 0னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ √3 × x வருது. ஸோ நான் 0னு எழுதிட்டேன், ப்ளஸ் 1 - √3y - 3 = 0 கிடச்சிருக்கு. அப்போ √3 × 0 வந்து 0னு ஆகிடும். இங்கே வந்து ப்ளஸ் 1 - √3y = இந்த -3 நெக்ஸ்ட் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு +3னு ஆகிடும். அடுத்து ஒய் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 1 - √3 வந்து நம்ம நெக்ஸ்ட் கொண்டு போயிடலாம். ஸோ 3 - √3 நமக்கு கிடைக்கும். இது எப்படி கிடச்சதுன்னா, 0 + இந்த டேர்முங்கும் போது நமக்கு வெறும் இந்த டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கும் ஒய்க்கு நடுவில் இன்ட்டு இருக்குது. அப்போ இன்ட்டு அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகிடும். ஸோ அதனால தான் இங்கே வந்து 3 / 1 - √3 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டினோமினேஜரில் நமக்கு சர்ட் வருது. ஸோ இதை வந்து நம்ம ரேஷனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம காஞ்சுகேட்டால் நியூமரேட்டர் டினோமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது பண்ணோம், அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ 3 - 1 - √3, இதோட காஞ்சுகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + √3.
அதை வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 × 1 + √3 கிடைக்கும். டினாமினேட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு a-b a+bங்கிற ஃபார்மேட் வரும். ஸோ நம்ம a²-b²ங்கிற ஃபார்மில் அப்ளை பண்ணணும். இங்கே ஏவோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா √3. ஸோ √3² கிடச்சிருக்கு. இப்போ 3-ஐ கொண்டு போய் இன்சைட் த ப்ராக்கெட் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 × 1 வந்து 3 ப்ளஸ் 3 × √3 வந்து 3√3 பை 1-ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 − √3 நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த √2² கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வெறும் 3 மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த நியூமரேட்டர் அப்டேட் எழுதிடலாம். 3 + 3√3 பை 1 − 3 பண்ணும்போது உங்களுக்கு −2 கிடைக்கும். இப்போ டினோமினேட்டரில் நமக்கு −8 வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ நியூமரேட்டரில் நமக்கு 2 டேர்ம்ஸ் வரதுனால நீங்கள் −8 போட்டுட்டு இன்சைட் த ப்ராக்கெட் தான் இதை எடுத்து எழுதணும். ஸோ 3 + 3√3 பை 2 கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஒய்யோட வேல்யூ, அதாவது ஒய் இன்டர்செப்ட். ஸோ ஒய் இன்டர்செப்ட் அதை வந்து நம்ம சீன் டினோட் பண்ணுவோம். ஒய் இன்டர்செப்ட் சி இஸ் ஈக்குவல் டு −3 + √3/2. That's all. Thank you.